ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, பட்டை ரெண்டு கிராம்பு இது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நல்லா அரிஞ்சுக்கோங்க, நீல வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், பூண்டு ஒரு ரெண்டு பல்லு குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே வந்து குக்கரில் உருளைக்கிழங்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இதில் நல்லா வணங்கட்டும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். கொஞ்சம் வெங்காயம் வேகட்டும், நல்லா வணக்கி ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு ஒரு ஆறு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோன்னா அதை தோலை எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சுக்கணும். இது வந்து பூரிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வந்து ஆட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன்லாம் இது பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடியே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிட்டேன். ஸோ இதை தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. வெங்காயம் இதில் நல்லா வணங்கிருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசித்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா பரட்டிக்கணும். இப்போ வந்து தண்ணி நம்ம ஊற்றியிருந்தனால கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கும். அதை இது பண்ணுறதுக்கு நம்ம கடல மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி கடல மாவு இல்லைன்னா பொட்டுக்கல்லையை வந்து ட்ரையாக மிக்சியில் அரைச்சிட்டு, நல்லா பவுடரை அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கிரேவி வந்து கெட்டியாக இருக்கும். நிறைய போட வேணாம், சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூட்டோன்னா பூரிக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.